புதிய கல்வி கொள்கை என்பது புதிய வர்ணாசிரம கல்வி கொள்கை என்று திருத்திக் கொள்ளப்பட வேண்டும் கல்வி தொண்டர்களை இதற்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த இந்த திட்டம் கூறுகிறது இந்திய அரசு இந்த புதிய கல்விக் கொள்கை திட்டம் கல்வி தொண்டர்கள் யார் ஆர் எஸ் எஸ் அந்த பரிவாரங்கள் இவர்கள் வந்து பாடம் நடத்துவார்கள் வடநாட்டு நாளைக்கு துணைவர் வந்துருப்போம் வச்சிருப்பாங்க அப்புறம் அவருக்கு அதை காலி பண்ணிடுவாங்க அவர் அவருக்கு வந்து நிர்வாக அதிகாரம் எதுவும் கிடையாது பல்கலைக்கழக சிண்டிகேட் செனேட் எல்லாம் கலைக்கப்படும் அதெல்லாம் கிடையாது இந்த மூணு ஆண்டு கிடையாது பட்டப்படிப்பு நாலு ஆண்டு ஏன் ஏன் நாலு ஆண்டு நீங்கள் மூணு ஆண்டுலேயும் தேர்வு பண்ணி அப்புறம் அவர் பிஎஸ்சி பிகாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அது கஷ்டம் அது பிஏபிஎஸ்சியை நாலு ஆண்டு ஆக்கிடுவோம் சில பிள்ளைகள் ரெண்டாண்டு படிப்பு முடிச்சிடுச்சுனாக்க அந்த ரெண்டு ஆண்டுக்கு ஒரு டிப்ளமோ ஒன்று கொடுத்துருவோம் அப்படி உனக்கு ஒரு பட்டத்து மேலே ஆசையா நான் தர்றேன் தம்பி நீ ஒரு வருஷத்தில் டிஸ்கண்டி பண்ணான்னு டே பிஏல சேர்ந்துட்டு ஒரு வருஷத்தில் டிஸ்கண்டி பண்ண உனக்கு ஒரு டிகிரி ஒரு டிப்ளமா தரண்டா அதை வச்சுக்கிட்டு நக்கிக்கிட்டு அப்படிங்கிறான் மூன்று மொழி நீ வைக்கும் பொழுது மூன்றாவது மொழியாக ஏதாவது ஒரு இந்திய மொழி என்றால் எதை இந்தியை இந்தியைத்தான் எடுப்பார்கள் இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி ஆய்வு பண்ணிட்டு இருக்காரு ஏன் ஆய்வு பண்ற ஆள் உங்ககிட்ட இல்லையா நீங்க படிக்க வேண்டிய கல்வித்துறை மோகன் பகவத் மோடி அரசை எடுத்துக்கொள்ள கூடாது என்ற மண்டியிடும் கொள்கையை தவிர வேறு என்ன இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி வணக்கம் புதிய கல்விக் கொள்கை என்பது செயலுக்கு வந்திருக்கிறது புதிய கல்விக் கொள்கை என்பது புதிய வர்ணாசிரமக் கல்விக் கொள்கை என்று திருத்திக் கொள்ளப்பட வேண்டும் அதைத்தான் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் கஸ்தூர் ரங்கன் என்ற ஒரு பிராமணிய சிந்தனையாளர் புதிய கல்விக் கொள்கையை அதற்கான அறிக்கையை தயாரித்தார் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மே மாதம் அதை அரசிடம் கொடுத்தார் பல்வேறு கருத்துக்களை கேட்டார்கள் பலரிடம் கருத்து கேட்டார்கள் பலருக்கு கருத்து தெரிவிக்க மறுப்பு தெரிவித்தார்கள் கருத்துக்கள் அப்படியே அந்த அளவுக்கும் கூறியிருக்கிறார்கள் நிறைய பேர் கூறியிருக்கிறார்கள் அதையெல்லாம் எடுத்துக்கொள்ளவே இல்லை இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபது ஜூலை இருபத்தொம்போதாம் நாள் நடுவன் அமைச்சரவை மோடி தலைமையிலே கூடி இந்த கஸ்தூரங்கனுடைய அறிக்கையை முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது எதுவும் விடுபடவில்லை முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது அந்த அறிக்கை வெளியிட்டவுடன் அதை ஆதரித்து இந்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா செய்தியாளர்களிடம் பேசினார் அவர் பேசும்போது சொன்னார் எந்த ஒரு தேசமாக இருந்தாலும் அது தன்னுடைய பண்பாட்டையும் வரலாற்று மதிப்பீடுகளையும் கைவிட்டு விட்டால் அந்த தேசம் முன்னேறாது அவற்றையெல்லாம் கடைபிடித்த தேசம்தான் உலகத்தில் முன்னேறி இருக்கிறது நம்முடைய மோடி அவர்கள் கொடுத்திருக்கும் இந்த புதிய கல்வி கொள்கையானது பாரத தேசத்தின் தொன்மை வரலாற்றில் பாரதத்தின் சித்தாந்தத்தில் ஆழமாக வேர்விட்டுள்ளது என்று சொன்னார் நாங்கள் ஏதோ காழ்ப்புணர்ச்சியில் சீற்றத்தில் இது புதிய வர்ணாசிரம கல்விக் கொள்கை என்று சொல்லவில்லை அவர்களுடைய வாக்கு மூலம் இது அந்த கஸ்தூரங்கன் அறிக்கையிலே கூறுகிறார் எப்படிப்பட்ட கல்வி வேண்டும் இந்தியாவுக்கு என்று நாளந்தா மிஷன் தட்சசீலம் மிஷன் என்கிறார் இவையெல்லாம் எப்பொழுது எங்கே இருந்தவை தட்சசீலம் என்பது மேற்கு பஞ்சாப்லேயே இன்றைக்கு பாகிஸ்தானில் இருக்கிறது போரஸ் என்ற மன்னன் ஆண்டான் அலெக்சாண்டர் வந்து அவரை தோற்கடித்து பிடித்தான் என்ற செய்தியை வரலாற்றில் படித்திருக்கிறோம் அதுதான் தட்சசீலம் அது ஆரிய தட்சசீலம் எனவே அந்த வேல்யூஸ் அந்த மதிப்பீடுகள் அந்த பண்பாடுகள் அது அது வேண்டுமா அந்த லட்சியம் அந்த மிஷன் தட்சசீலம் மிஷன் இன்றைக்கு இந்தியா முழுகிற படிக்கிற பிள்ளைகளுக்கு தென்காசியில் படிக்கிற பிள்ளைகளுக்கு பள்ளியிலே படிக்கிற பிள்ளைகளுக்கு தட்சசீலம் மிஷன் தெரிய வேண்டும் சில பதிகாரம் தெரியக்கூடாது புறநானூறு தெரியக்கூடாது அகநானூறு தெரியக்கூடாது திருக்குறள் தெரியக்கூடாது தட்சசீலம் மிஷன் நாளந்தா மிஷன் பீகாரிலே ஆரிய சமஸ்கிருத மேலாதிக்கத்தோடு நடந்த நாலந்தா பல்கலைக்கழகம் என்று சொல்லக்கூடிய அந்த கல்வியகம் இவைதான் அடித்தளம் என்று கஸ்தூரங்கன் கூறியிருக்கிறார் இதைத்தான் போடி அரசு ஏற்றுக்கொண்டு இந்தியாவுக்கே ஒரே கல்வி என்று சொல்கிறது இதற்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள் அதை அடுத்தாற்போல் போல் அவர்கள் என்ன செய்கிறார்கள் இந்த கல்வியில் அகாடமி பாடத்திட்டங்கள் மட்டுமில்லை அறக்கல்வி சொல்லித்தர வேண்டும் அறக்கல்வி யார் சொல்லித்தருவார்கள் ஆர்எஸ்எஸ் சொல்லித்தரும் ஆர்எஸ்எஸ் சொல்லித்தரும் நீதி போதனை வேண்டும் மிக முக்கிய இடம் பெற வேண்டும் நம்முடைய இந்திய கலாச்சாரத்தில் உள்ள பல்வேறு சித்தாந்தங்கள் அந்த வடநாட்டு சித்தாந்தங்கள் அதெல்லாம் வேண்டும் பஞ்சதந்திர கதைகளெல்லாம் எல்லாம் சொல்லித்தர வேண்டும் என்றே கூறுகிறார்கள் பகிரங்கமாக ஒளி முறைவில்லாமல் இதையெல்லாம் யார் சொல்ல போகிறார்கள் ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் கல்வி தொண்டர்களை இதற்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றே இந்த இந்த திட்டம் கூறுகிறது இந்திய அரசு ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த புதிய கல்விக் கொள்கை திட்டம் கல்வி தொண்டர்கள் யார் ஆர்எஸ்எஸ் இஎச்சபி அந்த பரிவாரங்கள் இவர்கள் வந்து பாடம் நடத்துவார்கள் வடநாட்டுமே நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்போ ராம்தேவ் ராம்தேவ் ஒரு கல்லூரி என தொடங்கினார் அதை வந்து தனியே ஒரு பல்கலைக்கழகமாக அங்கீகரித்து விட்டார்கள் இந்திய ஆட்சியாளர்கள் மோடி அரசு அது மாதிரியான பல்கலைக்கழகங்கள் தான் வேண்டும் இனி அடுத்து என்ன சொல்கிறார்கள் ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திற்கும் கல்லூரிகள் இணைக்கப்பட்டிருக்கக்கூடாது சென்னை பல்கலைக்கழகம் என்றால் அதை சுற்றியுள்ள காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள கல்லூரிகள் இணைந்திருக்கின்றன அது கூடாது பாரதிதாசன் பல்கலைக்கழகம் பாரதியார் பல்கலைக்கழகம் இதிலெல்லாம் வந்து கல்லூரிகள் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் இதெல்லாம் கல்லூரிகள் இணைக்கப்படக்கூடாது பல்கலைக்கழகம் தனியே இருக்க வேண்டும் கல்லூரிகள் தனியே இருக்க வேண்டும் இந்த கல்லூரிகள் எல்லாம் தன்னாட்சி பெற்றவை பாடத்திட்டத்தை அதுவே வரையறுத்துக்கும் அதாவது மழலையர் பள்ளியிலிருந்து பல்கலைக்கழகம் வரை பாடத்திட்டம் யார் வகுத்துருகிறார்கள் அதுவும் சொல்லியிருக்கிறார்கள் சிலபஸ் அண்ட் கரிக்குலம் பாடத்திட்டம் கலைக்குளம் க இந்த கலையியல் யார் அதை வகுத்து தருவார்களாம் கரிக்குலம் சிலபஸ் எல்லாம் அதெல்லாம் மத்தியிலிருந்து டெல்லியிலிருந்து இந்த பல்கலைக்கழகங்கள் தனியே இருக்கும் பல்கலைக்கழகம் மட்டுமா இருக்கும் கல்லூரி தனியே போய்விடும் கல்லூரிக்கு தன்னாட்சி சக்தி உள்ளவர்கள் இயங்கலாம் சக்தி இல்லாத கல்லூரிகள் பக்கத்து கல்லூரியில் இணைந்து போய்விடலாம் அரசு கல்லூரியெல்லாம் அப்படி தான் மாறி போயிடும் தனியார் கல்வி நிறுவனம் எவ்வளோ வேண்டுமானாலும் வரலாம் முழு தன்னாட்சி தனியார் நிலையம் எல்லா கல்வியிலும் முழு தன்னாட்சி பட்டம் வழங்குவது அவர்களே தான் திருத்துவது அவர்களே தான் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் தேர்வு நடத்துவது அதே கல்லூரி நிர்வாகம் திருத்துவது அதே கல்லூரி வெற்றி தோல்வியை நிர்ணயிப்பது அதே கல்லூரி பட்டம் வழங்குவது அவர்கள் தான் பல்கலைக்கழகம் கிடையாதுக்கு வேலையே இல்லை ஒரு கேம்பஸ்க்குள்ளே ஒடுங்கிப்போம் பல்கலைக்கழகம் பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தர் இருப்பாரா இருப்பார் அவர் யார் நியமிப்பாங்க அவங்க அதுக்கெல்லாம் டெல்லியில் ஒரு அமைப்பு இருக்கிறது கொண்டு வருகிறார்கள் ராஷ்ட்ரிய சிக்ஷா அயோக்கியத்தனம் அயோக்கியத்தனம் சொன்னா ஓஹோ ராஷ்ட்ரீய ராஷ்ட்ரிய சிக்ஷா அயோக் அயோக் ராஷ்ட்ரிய சிக்ஷா அயோக் என்று ஒரு நிறுவனம் அது அதுக்கு ஆங்கிலத்தில் நேஷனல் எஜுகேஷன் கமிஷன் தேசிய கல்வி ஆணையம் இந்த இந்த ஹிந்தி பேர் கொண்டுகள் பாருங்கள் அதுதான் இங்கே உள்ள பல்கலைக்கழகங்கள் இந்தியா முழுக்க உள்ள பல்கலைக்கழகங்களாக இருக்கட்டும் பள்ளிக்கூடங்களாக இருக்கட்டும் அல்லது கல்லூரியாக இருக்கட்டும் இதற்கெல்லாம் பாடத்திட்டம் கலைத்திட்டம் தயாரிக்கிறது எல்லாம் அவங்க தான் எப்படி நடத்த வேண்டும் என்று அவங்களுக்கு ஒரு ஒரு ஆலோசனை போர்டு ஒன்று இருக்கும் ஒரு வாரியம் இருக்கும் அந்த வாரியம்தான் துணைவேந்தர் எல்லாம் தேர்வு செய்யும் குழுவெல்லாம் தேர்வு செய்யும் எல்லாம் செய்யும் துணைவேந்தருக்கு தனியாக எந்த அதிகாரமும் கிடையாது கொஞ்சம் நாளைக்கு துணைவர் வந்து வச்சுருப்பாங்க அப்புறம் அவருக்கு அதை காலி பண்ணிடுவாங்க அவர் அவர் அவருக்கு வந்து நிர்வாக அதிகாரம் எதுவும் கிடையாது பல்கலைக்கழக சிண்டிகேட் செனேட் எல்லாம் கலைக்கப்படும் அதெல்லாம் கிடையாது இந்த கல்வி எப்படி இருக்கும் என்று பாருங்கள் அந்த சொன்னோம் பாருங்க ராஷ்ட்ரிய சிக்ஷா யோக்கியத்தனம் அவர்கள் வகுக்கக்கூடிய கல்வி அவர்கள் அவர்கள் போடுற திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய ஆட்களாக இருங்க நிறைவேறினவர்களும் படித்தவன் ஆர்வம்லாம் கற்றுக்கட்டும் அது கற்றுக்காதான் போகட்டும் அதுக்கு என்ன பண்ணுறாங்க பாருங்கள் கல்லூரி கல்வியில் மூணு ஆண்டு கிடையாது பட்டப்படிப்பு நாலு ஆண்டு ஏன் ஏன் நாலு ஆண்டு நீங்கள் மூணு ஆண்டுலேயும் தேர்வு பண்ணி அப்புறம் அவர் பிஏ பிஎஸ்சி பிகாம் வாங்கணுன்னு நினைக்கிறீங்க அது கஷ்டம் அது பிஏபிஎஸ்சியை நாலு ஆண்டு ஆக்கிடுவோம் சில பிள்ளைகள் ரெண்டாண்டில் படிப்பு முடிச்சிடுச்சுனாக்க அந்த ரெண்டு ஆண்டுக்கு ஒரு டிப்ளமோ ஒன்று கொடுத்துருவோம் அப்படிங்கிறான் ஃபெயிலாக போயிடுச்சுனாலும் சரி டிஸ்கண்டினியூ ஆனாலும் சரி அதுக்கு ஒரு டிப்ளமோ கொடுப்போம் ஏன் வீரனாகணும் மூணு ஆண்டில் சில பிள்ளைகள் என்ன போச்சுன்னா அவருக்கு ஒரு டிப்ளமா இப்போ பிஏ பிஎஸ்சி எல்லாம் பட்டம் வாங்குறவன் யார் நாலு வருஷம் தொடர்ந்து தேர்வு எழுதி வெற்றி பெற்று தான் இடையில் கொஞ்சம் ஒரு ஒரு செமஸ்டர் ஃபெயிலாகியலாம் போயிட்டாங்க ஃபெயிலாக போனால் வருத்தப்படாதுப்பா அதாவது ஃபெயிலாக போகிறத என்கரேஜ் பண்ணுறான் என்ன நம்ம பிள்ளைங்க தானே ஃபெயிலாக போகுது அவாலை ஃபெயில் பண்ண போகிறாங்க அவாளுக்கு தான் இப்போ மூவாயிரம் ஆண்டு படிச்சுட்டே வந்திருக்காங்களே நம்ம தான் ஏட்டை தீட்டக்கூடாது எல்லாம் பண்ணி கூத்தடித்து கொலை பண்ணி படிக்க முடியாமல் போய் இப்போ தானே படிச்சுக்கிட்டு இருக்கோம் அதனால் அவன் சொல்கிறான் எதுக்கு நீ கஷ்டப்பட்டு படிக்கிற பழைய காலத்து சொன்னதுதான் ஓன் அந்த பாரு பார் உனக்கு ஒரு பட்டத்து மேலே ஆசையாக நான் தர்றேன் தம்பி நீ ஒரு வருஷத்தில் டிஸ்கண்டி பண்ணான்னு சரிடா டே பிஏயில் சேர்ந்துட்டு ஒரு வருஷத்தில் டிஸ்கண்டி பண்ணால் உனக்கு ஒரு டிகிரி ஒரு டிப்ளமா தரேன்டா அதை வச்சுக்கிட்டு நக்கிக்கிட்டுரு அப்படிங்கிறான் இது கல்வி வளர்ச்சியா அது இது நல்லதுக்கு வர்ற திட்டமா ஆ எப்படி பாருங்க அடுத்தது இது இது கல்லூரியில் இது கீழே மூன்றாவது வயசு வ வயசுலேருந்து இங்கே சேர்த்துருங்கிறான் மடலையர் பள்ளி மூன்றாம் வகுப்புலேருந்து இவங்க பாடத்திட்டம் தயார் பண்ணுவாங்களாம் அதுக்கு இல்லாமல் பா பாடத்திட்டம் அதுக்கு ரெண்டு தடவை தேர்வு வருஷத்தில் மூணாம் வகுப்புக்கே அந்த மூணாம் மன்னிக்கணும் மூணாவது வயசு பிள்ளைகளுக்கு எல்கேஜி யூகேஜி வகுப்பு நடத்துவாங்களாம் இவங்க பாடத்திட்டம்தான் அப்புறம் அஞ்சு ப்ளஸில் ஒன்றாவதில் சேர்க்கணும் அந்த ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரையிலும் தாய்மொழியை படிக்கணும்னு சொல்கிறான் விருப்ப பாடமாக ஹிந்தி பாடம் இருக்கும் படிக்கலாம் விருப்ப பாடம் வச்சிருப்பாங்க ஆறாவதுலேருந்து கட்டாயமாக மும்மொழி கொள்கை மூன்று மொழி படிக்கணும் இந்த அஞ்சு வரையிலும் தாய்மொழி ஆங்கிலம் ஆறாவதுலேருந்து மும்மொழி கொள்கை மும்மொழி என்பது தாய்மொழி அல்லது அந்த அந்த மாநில மொழி அடுத்தது ஆங்கிலம் அடுத்தது ஹிந்தி என்று வைத்திருந்தார்கள் தமிழ்நாடு மேற்கு வங்காளத்தில் எதிர்த்தாங்க இதை ஹிந்தி என்று கிடையாதுப்பா ஆனால் மூன்று மொழி கட்டாயம் இங்கே நம்ம திமுகவில் வெற்றி வெற்றின்னு சொல்லி பெரிய வெற்றி கொண்டாட்டம் கொண்டாடினாங்க என்னக்கு அர்த்தம் அதுக்கு மூன்று மொழி நீ வைக்கும் பொழுது மூன்றாவது மொழியாக ஏதாவது ஒரு இந்திய மொழி என்றால் எதை எடுப்பான் இந்தியைத்தான் எடுப்பார்கள் தான் எடுப்பார்கள் என்ன அதில் போனால் வேலை கிடைக்கும் அது கிடைக்குன்னு ஆசை காட்டுறாங்க இந்திக்காரன் பூரா தமிழ்நாட்டுக்கு வேலை தேடி வர்றான் தமிழ்நாட்டே பிடிச்சா ஆ கபலீகரம் இருக்கானுங்க இந்திக்காரன் வேலை இல்லாமல் திண்டாடி தெருவு நிற்கிறான் இங்கே கதையை பரப்புகிறானுங்க ஹிந்தி படித்தா அங்கே போகலாம் அங்கே போகலாம் வேலைக்கு போகலான்னு நம்ம மக்கள் அதில் பாதிக்கப்பட்ட மக்கள் வறுமைப்பட்ட மக்கள் அங்கேயாவது கிடைக்காதான்னு நினச்சி இந்தியை படிக்க வைக்கிறாங்க இப்போ மூணாவது மொழி உனக்கு ஆப்ஷன் விருப்பம் என்று சொல்கிறது ஒரு ஏமாற்று வேலை இல்லையா ஒரு மோசடி வேலை இல்லையா நீ வச்சுருப்பியா எல்லா எல்லா இடத்துல எல்லா மூணாவது மொழிக்கு வாத்தியாரெலாம் வச்சுருப்பியா ஆ இப்போ எங்கள் தஞ்சாவூரில் ஒருத்தன் மூணாவது மொழியில் வந்து நான் வங்காளியில் படிக்கிறேன்னா அது பாட வாத்தியாக வச்சுருப்பீங்களே என்ன ஏமாத்துறீங்கிற ஹிந்திக்கு வச்சுருக்க ஹிந்தியை தான் படிப்பான் இந்தியை தான் நீ ஊக்கப்படுத்துகிற இதில் நாம் வந்து வெற்றி கண்டது போல் ஏமாற்றக்கூடாது போராட முடிஞ்சால் போராடுங்களா சும்மா இருங்க அதெல்லாம் நான் சொல்கிறது அடிக்கடி சொல்கிறது தான் சீனாவில் புரட்சி நடந்தபோது மாசேத்துங்க சொன்னது தான் அது எழுத தெரிஞ்சால் தாளில் எழுதுங்க இல்லைன்னா இல்லைன்னா தாழை வெள்ளையாக வச்சுட்டு போங்க எழுத தெரிஞ்சவன் பின்னாடி வந்து எழுதிக்குமா நீ எழுத தெரியாதவன் எதாவது கிரிக்கி வைக்காத என்னார் இதெல்லாம் வெற்றி வெற்றி இதெல்லாம் இந்தியை நாங்கள் தடுத்து விட்டோம் எங்கே தடுத்த மூன்று மொழி மூன்று மொழி கட்டாயம் அதில் ஒன்று மாற்றம் கிடையாது கட்டாயம் தமிழ்நாட்டில் மூன்று மொழி கட்டாயம் போகுது நாங்கள் இருமொழி கொள்கை அண்ணாவின் கொள்கை கடைப்பிடிக்கிறோம் கிடையாதுங்க என்ன தம்பி இந்த கல்வியாண்டிலேருந்து கிடையாது இது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி இதை பற்றி பேசியிருக்காரா ஆய்வு பண்ணுறேன்னு இருக்காருங்க நேற்று பூதக்கண்ணாடியை போட்டு ஆய்வு பண்ணிகிட்டு இருக்காரு ஏன் ஆய்வு பண்ணுற ஆளெல்லாம் உங்கள்கிட்ட இல்லையா நீங்கள் படிக்க வேண்டியல சார் கல்வித்துறை செயலாளர் இல்லையா பெரிய பெரிய படிப்பாளிகள்லாம் இருக்காங்களே ஐஏஎஸ் படித்தவங்க ஆய்வாளர்கள் எல்லாம் இருக்காங்களே உங்கள் பேராசிரியர்கள்லாம் யாருமே படிக்கலையா அதெல்லாம் என்ன தந்துறாங்கிறேன் மோகன் பகவத் மோடி அரசை எதிர்த்துக்கொள்ளக்கூடாது என்ற மண்டியிடும் கொள்கையை தவிர வேறு என்ன இருக்கிறது எடப்பாடி பழனிசாமியிடம் இந்நேரம் எதிர்த்துருக்க வேண்டாமா பேரில் அண்ணா திமுக நான் அண்ணாவுடைய இருமொழி கொள்கையை வைக்கிறேன்னு பேசுகிறீங்க இதெல்லாம் இருந்தேன் துரோகம் இனத்துரோகம் துரோகம் இதெல்லாம் அமைதியாக இருந்து நாங்கள் ஆய்வு இருக்கோம் இதுக்கு என்ன உனக்கு கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையா நீ ஆய்வு பண்ணலையான்னு கேட்குறேன் நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மே மாதம் வெளியிட்டாங்க எல்லாரும் ஆய்வு பண்ணி சாதாரண மக்கள் குப்புசாமி கோயந்தசாமி உள்பட எல்லோரும் நாங்கள்லாம் ஆய்வு பண்ணி அரைக்க அது அரசுக்கு அனுப்பியிருக்கிறோம் நீங்கள் ஆய்வு பண்ணலையா அது இது வரைக்கும் ஐடி விங்கு வச்சிருக்கீங்க கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறீங்க இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அவர் 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 அவருக்கு கொடுத்தது நானூற்ற பக்கம் இப்போ வரணையோட அப்படியே சுருக்கி அறுபது பக்கமாக கொடுத்துருக்கான் இப்போ மத்திய அரசு ஏற்றுக்கொண்ட அறிக்கை என்பது கஸ்தூரங்க அறிக்கையை அறுபது பக்கமாக சுருக்கியிருக்காங்க ஆப்ரேட்டிவ் போர்ஷன்ஸை சுருக்கி கொண்டு கொடுக்காங்க அந்த அறுபது பக்கத்தை என்ன தின்னால பண்ணுறீங்க இது எல்லாமே மாற்றினதெல்லாம் அதனால் இதெல்லாம் தவறானது அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த மூ அஞ்சா ஆறாவதுலேருந்து மும்மொழி கொள்கை கட்டாயம் ஹிந்தி கட்டாயம் வந்து விடுகிறது அதுக்கு மேலே அவன் என்ன சொல்கிறான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா தம்பி தமிழ்நாட்டு பிள்ளைகள்லாம் படிக்கிறதுக்கு இதெல்லாம் மூணு மொழி சிரமமாக இருக்கா சிரமமாக இருந்தாங்க அவங்க அப்பா அம்மா தொழிலை பார்த்துக்கோங்க நான் அதுக்கு ஏற்பாடு பண்ணுறேங்கண்ணா சொல்லியிருக்காங்க இதில் அதுக்கு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தான் பாருங்கள் பேரல் இல்லான்னு ஒரு சட்டத்திருத்தம் குழந்தை தொழிலாளி தடை சட்டம்னு இருக்குல்ல அது வந்து பதினாறு வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகளை வேலைக்கு வைக்கக்கூடாதுன்னு தடை சட்டம் அதை இப்போ என்ன பண்ணியிருக்காங்கண்ணா மோடி அரசு பதினாற பதினாலு வயசாக குறைச்சிட்டான் ஏன்னா இந்த ஆறாவது ஏழாவது பிள்ளைகளை பாங்க அனுப்புன்னு விரும்புகிறானே ஆ ஏழாவது எட்டாவது ஒன்று சிரமமாக இருந்தா நீ தொழிலுக்கு போய்டு ஆறாவதுலேருந்து தொழில் கல்விக்கு போகலாம் மதிப்பெண் குறைவாக இருந்தால் ஆறு ஏழு வகுப்புகளில் தொழில் கல்விக்கு போக வாய்ப்பு திறந்து விடுறோம் அங்கே போய் படிச்சுக்கோங்க ஒரு தொழிலை கற்றுக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறுங்க அப்படிங்கிறாங்க அடுத்தது எட்டாவதில் பொது தேர்வு இருக்கும் அந்த பொது தேர்வில் மா மதிப்பெண் குறைவாக இருந்து நீ ஃபெயிலாக போகிற அளவுக்கு மார்க் வாங்கியிருந்தா கட்டாயம் நீ வந்து தொழிற்கல்விக்கு தான் உன்னை அனுப்புவோம் மேலே அனுப்ப மாட்டேங்கிறான் திட்டம் ராஜாஜி கொண்டு வந்தார்ல ஐம்பத்தேட்டில் இப்போ மோகன் பகவத் மோடி ஆட்சி கொண்டு வருகிறது தான் குலக்கல்வி திட்டம் அந்த பிள்ளையை மறுபடி படிக்க வச்சு தேர்வு எடுதலையும் பாஸ் பண்ண போய் கல்வி உளவியலாளர்கள் கல்வி நிபுணர் வல்லுநர்கள்லாம் எட்டாவது வரலும் கடுமை பண்ணி பாஸ் போட வேண்டியதில் சொல்கிறாங்க உலகம் பூரா அதுதான் கல்வியல் சிந்தனையாக இருக்கிறது எனவே இவங்க மதிப்பெண் குறைவாக வாங்கினால் ஒன்பதாம் வகுப்பில் எட்டாம் வகுப்பில் ஒன்பதாம் வகுப்பில் எல்லாம் நீங்கள் வந்து தொழிலுக்கு போயிடுங்க ஒன்பதாம் எல்லாம் அதுக்கு மேலே நீங்கள் போக வேண்டாம் என்று எட்டாம் வகுப்பிலேயே வடிகட்டக்கூடிய ஒரு ஏற்பாட்டை இவர்கள் வைத்திருக்கிறார்கள் இதையெல்லாம் சேர்த்து தான் நாங்கள் வந்து இதை வந்து ஒரு இந்த வர்ணாசிரம கல்வின்னு சொல்கிறோம் இதற்கு ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் போல் ஆர்எஸ்எஸ் தலைமையில் உள்ள வித்யா பாரதி என்ற அமைப்பினுடைய தலைவர் பாலமுகுந்த பாண்டே என்பவர் சொன்னார் இப்போ இந்த இருபத்தொம்பேதிக்கு பிறகு சொல்கிறார் பாலமுகுந்த பாண்டே வித்யா பாரதி துணைத் தலைவர் ஆர்எஸ்எஸ்காரர் நாங்கள் ஆர்எஸ்எஸ் சார்பில் இரண்டு தடவை இந்த கஸ்தூரங்கன் அறிக்கைக்கு எங்களுடைய கருத்துக்களை அளித்தோம் நாங்கள் அளித்த கருத்துக்களை கருத்துக்களில் எண்பது விழுக்காடு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறதுங்கிறார் கஸ்தூரங்கன் குழுவுக்கு நாங்கள் அளித்த கருத்துக்களில் எண்பது விழுக்காடு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது கஸ்தூரங்க அறிக்கை அதுதான் இது போதாக ஒப்புதல் வாக்கு மூலம் இட படிப்பு என்பதையும் அப்படி கொண்டு வருகிறார்கள் இது எல்லாம் வந்து அடுத்தது பிபிபிபிங்கிறான் என்னடா பிபின்னா philanthropist, அதாவது கல்வி கொடையாளர்கள் அப்புறம் பிரைவேட் பார்ட்டி தனியார் அப்புறம் பப்ளிக் அரசு அற சிந்தனையாளர் அரசு தனியார் துறை மூன்றும் சேர்ந்து இந்த கல்வியை கொண்டு போகணுங்கிறான் கடைசியில் எங்கே கொண்டு போக போகிறான் தனியார்ட்ட கூட போகிறான் இந்த ஃபிலம் அந்த அறக்கொடையாளர்கள் அதெல்லாம் ஆர்எஸ்எஸ்காரங்க ஆர்எஸ் சார்ந்தவர்களாக இருப்பாங்க வேறு ஒன்றும் கிடையாது தனியார் துறை வரம்பே கிடையாது மழலையர் கல்வியிலிருந்து பல்கலைக்கழகம் வரையும் தனியார் நடத்திக்கிட்டே இருக்கலாம் இது என்ன சொல்கிறாங்க நாம் கல்வியை விரிவுபடுத்துகிறோம் கல்வியை விரிவுபடுத்துகிறோம் தாராளப்படுத்துகிறோம் எல்லாருக்கும் நம்முடைய அனுபவம் இருக்குது நிதி கல்லூரிகள் தொடங்கி கொள்ளலாம் ப்ரொஃபஷனல் காலேஜஸ் தொடங்கலாம் எம்ஜிஆர் ஆட்சியில் கொண்டு வந்தாங்க திமுக ஆட்சியில் விரிவுபடுத்தினாங்க தன்னிதி கல்லூரி சுயநிதி கல்லூரி பொறியியல் கல்லூரி மருத்துவக் கல்லூரி பல கல்லூரிகள் நீங்கள் தொடங்கலாம் இப்போ சட்டக்கல்லூரியும் தொடங்கலான்ட்டாங்க அந்த இந்த தன்னிதி கல்லூரி இருக்குதுல்ல செல்ஃப் ஃபைனான்ஸ் அது மாணவர்களிடம் கட்டணம் வாங்கி தான் தொடங்கணும் அரை சிந்தனையாக அவங்களே முழுக்க முழுக்க கட்டணம் போட்டு இலவச கல்வி தரதில்லை அது அந்த காலம் இப்போ நம்ம ஊரில் எல்லாம் இப்போ தஞ்சாவூர் திருச்சி பல சென்னையில் பச்சையப்பன் கல்வி அறக்கட்டல் இருக்குன்னா அவங்க சொந்த பணத்தை போட்டு பிள்ளைகளுக்கு இலவச கல்வி கொடுத்தாங்க இப்போ இங்கே எங்களுக்கு தஞ்சாவூர்லேயே அது மாதிரி இருக்குது கல்யாணத்துறை ஹை ஸ்கூல் இருக்குது செயின்ட் பீட்டர்ஸ் இருக்குது இதெல்லாம் என்ன அவங்க சொந்த பணத்தை போட்டு பிள்ளைகளுக்கு கல்வி கொடுத்தாங்க இலவச கல்வின்னு வந்த பிறகு அரசு மானியத்தில் ஓடிக்கிட்டு இருக்குது பிள்ளைகள்கிட்ட கட்டணம் வாங்குறதில்ல இவங்க அரை சிந்தனையால் இப்போ இவங்க சொன்னாங்க மோடியுடைய அரை சிந்தனையால் இருக்காங்க பாருங்கள் அது இந்த தன்னிதி கல்லூரின்னு வந்தது இல்லை எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் இப்போ நான் பரவலாக இந்தியா பூரா படையிருக்கு தமிழ்நாட்டிலேயே இருக்குது எக்கச்சக்கமாக இருக்குது ம வசூல் கொள்ளையர்கள் தாராளப்படுத்துகிறேன் தாராளப்படுத்துறேன்னு இந்தியாவிலேயே அதிகமாக பொறியியல் கல்லூரி தமிழ்நாட்டை திறந்தாங்க வணிக வேட்டை வணிக வேட்டை நம்ம ஆட்கள்லாம் ஏன்னா டாக்டர் இன்ஜினியர் ரெண்டுக்கு தான் மதிப்பு இருக்குது நம்ம பொதுவாக மதிப்பு இருந்தது நம்ம வீட்டில் நம்ம பிள்ளை டாக்டருக்கு சனியாக அது கொஞ்சம் கட்டுப்பாடு அதிகமாக போச்சு மனித உயிர் என்பதனால தன்னிதி கல்லூரி தொடங்குவதற்கு கொஞ்சம் கட்டுப்பாடு அதிகம் இருந்து போச்சு தொடங்க முடியல சில பேர் தொடங்கியிருக்காங்க பரவலாக தொடங்க முடியலை டீ கடை மாதிரி இப்போ பொறியியல் கல்லூரியை தொடங்கிட்டாங்க இது தொடங்க முடியல அப்போ இந்த பொறியியல் கல்லூரியில் வீடு நிலம் நகை நட்டெல்லாம் விற்று ஏழை பாழை நம்ம பட்டிக்காட்டில் உள்ளவங்க எல்லோரும் கொண்டு பிள்ளைகளை படிக்க வச்சாங்க குறைச்ச மதிப்பெண் வாங்கினால் அதிக லஞ்சம் கொடு குறைச்ச மார்க் வாங்க அதிக லஞ்சம் வாங்க கொடு கல்லூரியில் சேர்ந்துக்க இதுதான் பொன்மொழி சுயநிதி கல்லூரியில் சேர்த்தாங்க வத வத வதன்னு பிடெக்கு பிஇ படித்த பிள்ளைகள் வெளியில் வந்தாங்க ஒருத்தனுக்கு வேலை இல்லை செக்யூரிட்டி வேலை பார்க்குறான் கிராமங்களில் ஒரு வேலை இல்லாமல் தெடுறான் அவ்வளோ பேருக்கு எங்கே வேலை கொடுப்பான் அதுபோல் நான் கல்வியை பெருக்கினேன் கல்வியை பெருக்கினேன்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்புக்கு இல்லாமல் உத்தரவாதம் இல்லாமல் வணிக வேட்டைக்காக அவர்கள் லஞ்சம் வாங்குவதற்காக அவ்வளவு பெருக்கிறது போல் இப்போ மோடி கொண்டு வந்திருக்கிறது எக்கச்சக்கமான அந்த மாதிரி பணம் கொடுத்தால் போதும் இதான் அவங்களே தேர்வு வச்சு அவங்களே மதிப்பெண் போட்டு அவங்களே இப்போ வெற்றி தோல்வி நிர்ணயிக்கிற ப ப கல்லூரிகளில் எப்படி இருக்கும் அப்படி கொண்டு வர போகிறார்கள் ஒரு பக்கம் சீரழிந்த நிலையிலே வந்து கல்வி தரம் குறைந்து பாஸ் போடக்கூடிய நிலைமையும் இருக்கும் வியாபாரத்துக்காக இன்னொரு பக்கம் வந்து அவங்களே வடிகட்டுற நிலையும் இருக்கும் இப்போ போ போக முடியாதுப்பா அவனுக்கு பத்தாவதுக்கு மேலே போக வேண்டாம் பன்னெண்டாவதுக்கு மேலே போக வேண்டாம் என்று வடிகட்டக்கூடிய நிலைமையும் இருக்கும் இந்த மாதிரி ரெண்டும் கலந்ததாகத்தான் இந்த கல்வி இருக்கிறது இந்த கல்வி திட்டம் இருக்கிறது இது வந்து ஒரு வர்ணாசிரம கல்வி இன்னொன்று மல் பன்னாட்டு நிறுவனங்களுக்கான ஒரு ஏற்பாடு இது பன்னாட்டு நிறுவனங்கள் அவன் தொழில் துறைக்கு தகுதியான பிள்ளைகளை அங்கே தயார் பண்ணி கொடுத்தா போதும் அவனுக்கு வேறு மெய்யறிவு உண்மையறிவு அந்த வளர்ச்சி இந்த வளர்ச்சி அதெல்லாம் இல்லை பன்னாட்டு நிறுவனங்கள் அவங்களும் கூடங்கள் வைப்பாங்க பல்கலைக்கழகம் வைப்பாங்க இங்கே உண்டாந்து வைப்பாங்க அதற்கு அவ அதுக்கு தேவையான ஆட்கள் ஒரு வரம்புக்கு உட்பட்ட தேவையான ஆட்கள் இது கிடைக்க வேண்டும் பாக்கியெல்லாம் ஏழைப்பாழையை ஏமாற்றி வியாபாரம் செய்யணும் கல்வி வியாபாரம் செய்ய வேண்டும் என்பது தான் இவ்வளவு பேச்சு பேசுகிற இந்த மோடி அரசு இந்த கல்விக்கு எவ்வளவு நிதி ஒதுக்குது அது பொறுப்பேற்றுக்குதா அம்பக்கா ஆடம்பரமாக சொல்கிறான் ஜிடிபியில் உள்நாட்டு மொத்த உற்பத்தி தேவை ஆறு விழுக்காடு நாங்கள் செலவு பண்ண போகிறோம் கல்விக்கு செலவு பண்ணியா நீ இன்றைக்கி ஒரு விழுக்காடு ஜிடிபியில் ஒரு விழுக்காடு செலவு பண்ண மாட்டேங்கிறீங்க ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு ஆறு விழுக்காடு ஜிடிபியில் நிதி ஒதுக்கணும் பட்ஜெட்டில் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு விடுதலை அடைஞ்சதுலேருந்து நாற்பத்தெட்டில் அமைத்த கமிஷன் அறுபதுகளில் கோத்தாரி கமிஷன் எல்லோரும் பரிந்துரை பண்ணிட்டாங்க இந்த அரசுகளும் கொள்கைகளை எல்லா ஏற்றுக்கொண்டிருக்கு காங்கிரஸ் அரசும் ஏற்றுக்கொண்டது ஆறு விழுக்காடு உள்நாட்டு மொத்த உற்பத்தி விகிதத்தில் ஆறு விழுக்காடு கல்விக்கு செல்ல கிடையவே கிடையாது இங்கே பாருங்கள் இப்போ நமக்கு இந்த நடப்பு நிதியாண்டில் தொண்ணூத்தொம்பதாயிரத்து முந்நூறு கோடி கல்விக்கு ஒதுக்கியிருக்காங்க இராணுவத்துக்கு ஓய்வூதியத்தையும் சேர்த்து நாலு லட்சத்து எழுபதாயிரம் கோடி இந்த நாலு லட்சத்து எழுபதாயிரம் கோடி ஒதுக்கினது இருக்குல்ல இது வந்து ரெண்டு ஜி ஜிடிபியில் வருதுங்கிறான் ரெண்டு ஜிடிபிக்குள்ள நாலு லட்சத்து லட்சமே தொண்ணூற்றொம்போதாயிரத்து முந்நூறு கோடி எவ்வளோ வரும் ஒரு ஜிடிபி கூட வர இருக்கே இதுதான் நீங்கள் இதுவரைக்கும் ஒதுக்கி இருக்கிறது ஒரு ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஆறு விழுக்காடு நாங்கள் ஜிடிபி ஒதுக்க போகிறோம் உள்நாட்டு உற்பத்தி உற்பத்தி அளவில் என்று சொல்வது ஒரு ஏமாற்று இல்லை அங்கே தான் தனியாருக்கு திறந்து விட்டு எவ்வளோ வேணாலும் நீங்கள் வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டீங்களே என்னைக்கு கையை கை காட்டி போயிருப்பீங்க அங்கே தான் தனியார் பள்ளிக்கூடம் இருக்குது தனியார் கல்லூரி இருக்குது தனியார் மலையர் இருக்குது அங்கே போய் சேர்த்துக்கப்பா ஏன் இல்லைன்னு கேட்குற என்று ஒரு ஆடம்பரமாக ஒரு பொய் வாக்குறுதியை சொல்லி நாங்கள் எல்லாம் கொள்கிறோம் என்பது போல தோற்றத்தை காட்டி தனியாரிடம் விட்டு விடுவது இருக்கின்ற கல்விக்கூடங்கள்லாம் கூடங்கள்லாம் அரசு கல்விக்கூடங்கள்லாம் கூடங்கள்லாம் மூட விடுவது என்பது தான் இதில் இருக்குது இதில் சூழ்ச்சி திட்டம் அது வேறு எதுவும் கிடையாது இதில் வந்து பரம்பரையாக படித்து வர்ற பிள்ளைகள் கொஞ்சம் பேர் இருக்கவங்க மற்ற நம்ம இதில் இல்லையே பின்னங்கிய ஒடுக்கப்பட்ட உள்ள பிள்ளைகள்னு வாய்ப்பு உள்ளவங்க பிடிச்சி முன்னேற முன்னேற வாய்ப்பு இருக்குது அவ்வளோதான் ஒரு ஒரு சிறு பகுதி பரவலான கல்வி வளர்ச்சிக்கு வாய்ப்பே இல்லை பரவலான முன்னேற்றத்துக்கு வாய்ப்பே இல்லை ஒரு வெர்டிக்கல் செங்குத்தான ஒரு முன்னேற்றம் அதுதான் வர்ணாசிரம தர்மம் அந்த வர்ணாசிரம தர்ம கல்வியை தான் சொல்கிறாங்க இது ஒன்று இது வந்து இரண்டாவது உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பிற்படுத்தப்பட்டவனுக்கும் இது ஆபத்து தானே பீகாரில் உள்ள ஒடுக்கப்பட்டவனுக்கும் இது பாதிக்கு பாதிப்பு தருவது தானே அவங்களெலாம் விழிப்படைஞ்சி போராடணுங்கிறோமாங்க இப்போ தமிழ்நாட்டில் உள்ள பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட வகுப்பு பிள்ளைகளுக்கு தான் அந்த பாதிப்பு என்பதல்ல வடநாடு ஒட்டுமொத்த இந்தியாவில் பிராமணர் அல்லாத வகுப்புகளைச் சேர்ந்த எல்லாருக்கும் பாதிப்பு இது பிராமணர் அல்லாத வகுப்புகளை சேர்ந்த ஜாதிகளைச் சேர்ந்த எல்லா பிள்ளைகளும் குறிப்பாக ஒடுக்கப்பட்ட எஸ்சி எஸ்டி பிள்ளைகள் பிசி பிள்ளைகள் ஓ பிசிங்கிறானே அதுதான் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு இவர் இந்த மாணவர்கள் பெருமளவு பாதிக்கப்படுவார்கள் இதனால் பெருமளவு இந்த பள்ளிக்கூடத்துக்கு போனோங்கிற இருக்கும் தவிர கற்று முன்னேறிய ரேஷியோ என்பது குறைஞ்சி போயிடும் அடுத்தது மாநில அரசு என்ற ஒன்று இதில் என்ன இருக்குது பங்கு இருக்குது ஒட்டு மொத்தமாக கல்வியிலிருந்து மாநில அரசை வெளியேற்றி விட்டார்கள் இங்கே வந்து பள்ளிக்கல்வி அமைச்சர் உயர்கல்வி அமைச்சரெலாம் வச்சுருங்கல்ல அதெல்லாம் நீ வச்சிக்கன்னா ஒன்றும் திடப்பட மாட்டான் வச்சுக்கலாம் ஏன் எழுதி ஒட்டிக்கலாம் இன்னுமே எல்லாம் தான் அவன்ட்ட நீ ஒரு சூப்பர்வைசராக இருந்துக்கலாம் நடுவன் அரசுடைய திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய ஒரு முகவாண்மையாக மாநில அரசு இருக்கும் மாநில அரசு கட்டடங்கள் மாநில அரசு வேலைகள் ஊழியர்கள்லாம் வந்து மத்திய அரசுக்கு செயல்படக்கூடிய அதற்கான ஏஜெண்டுகளாக இவர்கள் இருந்து இந்த அமைச்சர்கள் முதலமைச்சர் எல்லாம் இந்த கல்வி பள்ளிக்கூடத்தை செயலாமல் தவிர அவர்கள் இந்த மாநில அரசு எதையும் தீர்மானிக்க முடியாது இந்த மாநில அரசு எதையும் தீர்மானிக்க முடியாது அதான் ஒரு இப்போ ஒரு ப பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆசிரியர் மேலே நடவடிக்கை ஒரு அவர் துணைவேந்தருக்கு அதிகாரம் இல்லை மாணவர் சேர்க்கையிலையும் இவங்களுக்கு ஒன்றும் அதிகாரம் இல்லை மாநில அரசுக்கு இப்போ மருத்துவக் கல்லூரிக்கு நீட்டு தேர்வு கொண்டு வந்துருக்காங்கள அதுபோல் பிஏ பிஎஸ்சி பிகாம் கொண்டு வர போகிறான் அறிவிச்சிட்டேன் இதில் இளங்கலை படிப்புக்கும் அனைத்து இந்திய பொதுத் தேர்வு அடுத்ததாக ஆசிரியர் பணிக்கு வந்து வரப்போகுது மாநில அரசுக்கு என்ன வேலை மாநில அரசுக்கு என்ன வேலை என்றால் டில்லிக்கு கங்காணி பார்க்கும் வேலை கங்காணி வேலை பார்த்தது தான் டில்லின்னு அந்த அந்தளவு கொண்டு வந்துட்டான் மாநில உரிமையும் பறிச்சுட்டான் இப்போ காவேரியில் இருக்கிற தன்னாட்சி உள்ள ஆணையம் அதுக்கு தன்னாட்சி கிடையாதுப்பா எங்களுடைய ஜல் சக்தி நீராற்றல் துறைக்கு கீழ்பட்ட ஒரு அலுவலகம் என்று மாற்றிவிட்டார்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உரிமையும் பறிச்சுக்கிட்டே வர்றான் இந்த காலத்தில் தான் கொரோனா முடக்க காலத்தில்தான் நீங்களெல்லாம் வீட்டுக்குள்ளே முடங்கி கிடங்கள் நாங்கள் நாட்டிலே பேயாட்டம் ஆடுகிறோம் என்று மோடி மோகன் பகவத் அரசு ஆட்டம் போட்டு ஒவ்வொரு உரிமையாக பறித்திருக்கிறது மின்சார உரிமையை பறித்து விட்டார்கள் வேளாண் உரிமையை பறிப்ப ப பறித்து விட்டார்கள் நம்முடைய காவேரிக்கு இருந்த தன்னாட்சி அதிகாரத்தையும் பறித்து விட்டார்கள் இப்பொழுது கல்வியிலே மாநில அரசுக்கு எதுவும் உரிமை இல்லை என்று விட்டார்கள் மாநில அரசுக்கு உரிமை இல்லை என்பது மட்டுமல்ல மக்களுடைய கல்வி உரிமையையும் சீர்கெடுத்து ஒரு ஆரிய வைதிக கல்வி முறையை இங்கே கொண்டு வருகிறார்கள் இதை எப்படி என்றால் இது நவீன வடிவத்தில் ஐரோப்பிய வடிவத்தில் ஒரு ஆரிய வைதிக பள்ளி முறை ஐரோப்பிய வடிவத்திற்குள் ஒரு ஆரிய வைதிக கல்வி முறையை கொண்டு வந்து திணிக்கிறார்கள் இதையெல்லாம் நாம் வந்து சகித்து கொண்டிருக்க முடியாது விமர்சித்தால் போதாது விமர்சித்தால் விடை கிடைக்காது எதிர்த்தால் தீர்வு கிடைக்காது எதிர்த்து போராட வேண்டும் போராட வேண்டுமென்றால் உடனே எடுத்து ஆயுதப் போராட்டம் துப்பாக்கி அதெல்லாம் இல்லை அமைதி போராட்டமே நடத்தலாம் போராட்டம் நடத்தலாம் எதிர்க்க எதிர்க்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் பெரிய கட்சிகள் சின்ன கட்சிகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இதில் உண்மையிலே அக்கறை இருந்தால் இந்த திட்டத்தை திரும்ப பெறும் வரை தமிழ்நாட்டிலே இந்திய அரசுக்கு எதிராக ஒத்துழையாம இயக்க நடத்துவோம் என்று அறிவிக்க வேண்டும் முதல் முழக்கமாக தமிழ்நாடு புதிய கல்வி திட்டத்தை ஏற்காது இதை அறிவித்து எல்லோரும் செய்யலாமே காந்தியடிகள் நடத்திய அந்த ஒத்துழையாமை போராட்டத்தை அறவழி போராட்டத்தை இந்திய அரசுக்கு எந்த வழியிலும் ஒத்துழைக்க மாட்டோம் இந்த கொரோனா காலத்தில் நாம் இதை அறிவிக்கலாமே ஏ பெரிய கட்சி முன்னெடுங்க பெரிய கட்சி முன்னெடுத்து எல்லாரையும் கூப்பிடுங்க எல்லா கட்சிகள் அமைப்புகள் மக்கள் அனைவரையும் கூப்பிட்டு அப்படி ஒரு முயற்சி எடுங்க அப்படியெல்லாம் முயற்சி எடுக்காமல் இதை எதிர்க்கிறோம் கண்டிக்கிறோம் என்று அடையாள ஆர்ப்பாட்டங்களை நடத்திவிட்டு ஓய்ந்து போனால் நாம் மாய்ந்து போவோம் நம்முடைய பண்பாடு அழியும் நம்முடைய வரலாறு அழியும் உரிமை அழியும் தமிழ்நாட்டு எல்லாம் பறிபோகும் வடக்கத்தியானுக்கு வடவர்களுக்கு நாம் அடிமைகளாக மாறக்கூடிய ஒரு முழு சூழ்நிலை உருவாகிவிடும் எனவே அந்த நிலையில் இந்த ஒத்துழையாமை போராட்டத்தை பற்றி சிந்திக்க வேண்டும் தலைவர்கள் சிந்திக்கட்டும் பிறகு பார்ப்போம் என்று நிற்க வேண்டியதில்லை நம்முடைய தமிழ் இளைஞர்கள் ஆண்களும் பெண்களும் இந்த கருத்தை பரிசீலியுங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் சிந்தியுங்கள் இதுபோல் வர வேண்டும் இதை தடுக்க வேண்டும் என்ற கருத்தை பரப்புங்கள் முதலில் கருத்தை பரப்புங்கள் நம்மாலான முதல் பணி அதை செய்வோம் அப்படி செய்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய அளவில் நம்முடைய தமிழ்நாட்டில் கருத்தை உருவாக்கினால் நம்முடைய இந்த முயற்சிகளுக்கும் இந்த எதிர்ப்புகளுக்கும் ஒரு பலன் கிடைக்கும் அது பற்றி சிந்தியுங்கள் செயல்படுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்